ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பாய்லர் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ போன மூணு வீடியோக்குள்ளே நம்ம என்ன பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ பிஐடி கண்ட்ரோலோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருந்தோம். ஸோ பிஐடி கண்ட்ரோலர் வந்து எப்படி ஒர்க்கிங் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அப்போது கண்ட்ரோலர் அப்படிங்கிறது பார்த்துட்டோம் இல்லையா, அந்த கண்ட்ரோலர்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த கண்ட்ரோலர் முக்கியமாக ஸோ இந்த கண்ட்ரோலர் முக்கியமாக நமக்கு பாய்லரோட வாட்டர் லெவல் இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கண்ட்ரோலருங்கிறது நமக்கு ரொம்ப தேவைப்படுது. ஸோ அது எப்படி இந்த கண்ட்ரோலர் வந்து இந்த பாய்லரோட வாட்டர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சிங்கிள் எலமெண்ட் வாட்டர் கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ இப்போது நம்மக்கிட்ட இந்த கண்ட்ரோலர் இல்லை, இந்த கண்ட்ரோலர் இல்லை அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு க்ரூ இருப்பார். ஸோ அந்த க்ரூ என்ன பண்ணுவார், வாட்டர் லெவலை செக் பண்ணுவார். சப்போஸ் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, ஃபீட் வாட்டர் ஃப்ளோவை வந்து கம்மி பண்ணுவார். ஸோ ஃபீட் வாட்டர் ஃப்ளோவை கம்மி பண்ணி நமக்கு பாய்லரோட வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணுவார். அதே வந்து பாய்லரோட லெவல் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த இவர் என்ன பண்ணுவார், இந்த ஃபீட் வாட்டர் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவார். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு பாய்லரோட வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணுவார். பட் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நமக்கு நம்மளே 24 hours நம்மளே இருந்து நம்ம பார்க்க முடியாது இல்லையா. ஸோ எப்போ வேணால் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம், எப்போ வேணால் டிக்ரீஸ் ஆகலாம் இல்லையா. ஸோ நம்ம பண்ணுற வேலையை தான் இந்த கண்ட்ரோலை வந்து பண்ண போகுது. பட் ஆனால் இது வந்து 24 hoursம் இது வந்து ஆன் டியூட்டிலே இருக்கும். ஆனால் நம்ம வந்து 24 hours நம்ம ஆன் டியூட்டியில் இருக்க முடியாதுல்ல, ஆனால் அந்த கண்ட்ரோலர் நம்ம பண்ணுற வேலையை ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு பாய்லர் ட்ரம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது நம்மக்கிட்ட ஒரு லெவல் டிரான்ஸ்மிட்டர், இந்த லெவல் டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இதனுடைய லெவலை மெஷர் பண்ணும். ஓகேவா? ஸோ தற்போதைக்கு எவ்வளோ வாட்டர் லெவல் இருக்குது அப்படிங்கிறத இது மெஷர் பண்ணி இது வந்துட்டு சிக்னலை வந்து கண்ட்ரோலில் கடப்போம். ஸோ இதுதான் நமக்கு மெஷர்ட் வேரியபிள். ஓகேவா? மெஷர் வேரியபிள். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இங்கே ஒரு டிசைட் வேல்யூ கொடுத்துருப்போம். அதாவது நமக்கு எவ்வளோ வாட்டர் லெவல் இருக்கணும், எவ்வளோ நார்மல் வாட்டர் லெவல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேல்யூவாக நமக்கு கண்ட்ரோலரில் செட் பாயிண்ட்டாக, இதை நம்ம வந்து செட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். செட் பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இப்போது உங்களுடைய எரர், உங்களுடைய இப்போ செட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, செட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு மெஷர்ட் வேரியபிளை விட அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ கம்மியாக இருந்தானே நமக்கு மெஷர்ட் வேல்யூ வந்து கம்மியாகும். ஓகேவா? ஸோ செட் பாயிண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எரர் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பாசிட்டிவ் எரர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இந்த ஃபீட் வாட்டர் ஃபீட் வாட்டர் வேல்யூ வந்து அதிகமாக ஓப்பன் பண்ணி அதிகமான ஃபீட் வாட்டர் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு செட் பாயிண்ட்டை விட, செட் பாயிண்ட் வந்து மெஷர் வேரியபிளை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் எரர் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த நெகட்டிவ் எரர் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது செட் பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சு, மெஷர் வேல்யூ அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போது இந்த ஃபீட் வாட்டர் ஃப்ளோ, இந்த கண்ட்ரோல் என்ன பண்ணும் அப்படின்னா, இதனுடைய ஃபீட் வாட்டர் ஃப்ளோ வந்து இந்த இதை க்ளோஸ் பண்ணுற மூலியமாக, ஃபீட் வாட்டர் வால்வை வந்து க்ளோஸ் பண்ணுற மூலியமாக இதை வந்து கம்மி பண்ணும். ஸோ இது மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறது நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் மேன் பவர் அப்படிங்கிறது தேவை இல்லையா. ஆனால் இது மாதிரி கண்ட்ரோலரில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ இந்த லெவல் டிரான்ஸ்மிட்டர் இருக்கு இல்லையா, அது நார்மல் லெவலை விட அதிகமாக தான் காட்டும், ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு பாய்லரோட லோடு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுருப்போம். ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லோடு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஸ்டீம் டிமாண்ட் வந்து அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஸ்டீம் டிமாண்ட் வந்து அதிகமாகுது. அப்போது அதிகமான ஸ்டீம் வந்து பாய்லர் ட்ரம்லேருந்து போகுமா? ஸோ அதிகமான ஸ்டீம் வந்து பாய்லர் ட்ரம்லேருந்து நமக்கு போயிட்டுருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா, நமக்கு ஸ்டீம் டிமாண்ட் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ அப்படிங்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ப்ரெஷர் இங்கே வந்து ஸ்டீமோட ப்ரெஷர் இங்கே ஆக்ட் ஆகுமா? ஸோ இந்த ப்ரெஷர் வந்து நமக்கு கம்மியாகும். இங்கே ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் வந்து நம்ம கம்மியாகும். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து அதிகமான ஸ்டீமை வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஓகேவா? அப்போது இதில் உள்ள ஸ்டீமோட ப்ரெஷர், வந்து நமக்கு கம்மியாகும். ஓகேவா? ஸோ கம்மியாகிறதுனால நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, பபிள்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ கம்மியாகிறதுனால நமக்கு எவாப்ரேட்டிங் பபிள்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த பபிள்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இதனுடைய சர்ஃபேஸில் இருந்துட்டு இதனுடைய வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நமக்கு எப்படி காட்டும் அப்படின்னா, நார்மலை விட நமக்கு அதிகமாக தான் காட்டும். ஏன் அப்படின்னா, இந்த பபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த பபிள்ஸ்லாம் அப்படி ஜென்ரேட் ஆகிடும். ஸோ வாட்டர் லெவலுக்கு மேலே அப்படி ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு நார்மலை விட அதிகமாக தானே நமக்கு காட்டும். ஸோ இதைத்தான் நம்ம வந்து ஸ்வெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வெல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது ஏன் ப்ரெஷர் கம்மியாக இருந்தனால நமக்கு பபிள்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாமா? ஸோ இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் இருக்குது. ஓகேவா? இப்போது நமக்கு உள்ள வாட்டருக்குன்னு ஒரு வேப்பர் ப்ரெஷர் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வேப்பர் ப்ரெஷர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 0.8 bar அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ இந்த பேப்பர் ப்ரெஷர் வந்து 0.8 bar. ஓகேவா? ஸோ மேலே உள்ள ஆக்டிங் ஆகிற ப்ரெஷர் நமக்கு அட்மாஸ்பியர் ப்ரெஷர், ஸோ 1 bar அப்படின்னு வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் உள்ள 1 bar ப்ரெஷர் நான் வந்து வெளியே எடுக்கிறேன்.
ஸோ வந்து இதில் உள்ள ஏரோட ப்ரெஷரை நான் வந்து ஏரை வந்து வெளியேற்றுறேன். ஸோ வெளியேற்றுனேன் அப்படின்னா இதனுடைய ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி கம்மியாகுமா? ஸோ கம்மியாகி இந்த 0.8 கீழே வந்துருச்சு அப்படின்னா, 0.8 or 0.7 வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த உள்ள ஒவ்வொரு மாலிகுல்ஸும் ஒவ்வொரு வாட்டர் மாலிகுல்ஸும் ஒரு 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 பாண்டிங் மூலியமாக ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள ஒரு மாலிகுலோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த ப்ரெஷர் கம்மியாச்சு அப்படின்னா இந்த மாலிகுலாம் என்ன பண்ணும் அப்படின்னா எவாப்ரேட் ஆகிரும். ஸோ இதை நம்ம வந்து பாய்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி நமக்கு பாய்லிங் பண்ணுறப்போ நமக்கு மேலே வந்து பபிள்ஸ் க்ரியேட் ஆகும்ல, ஸோ அதே மாதிரி தான். ஸோ அப்போது நமக்கு இந்த பபிள்ஸ்லாம் இது மாதிரி க்ரியேட் ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி மேலே க்ரியேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு நார்மல் வாட்டர் லெவலை விட நமக்கு அதிகமான வாட்டர் லெவல் தான் நம்ம காட்டும். ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம வந்து ஸ்வெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாய்லரில். ஸோ ஸ்வெல்னா எக்ஸ்பேன்ஷன், இந்த பபிள்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறனால இதனுடைய ட்ரம் லெவல் வந்து நார்மல் லெவலை ரைஸ் ஆகும். ஸோ அதைத்தான் நம்ம வந்து ஸ்வெல் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்வெல் கண்டிஷனை வந்து நமக்கு வந்துருச்சு, ஷிப்பில் வந்துருச்சு அப்படின்னா, சாரி பாய்லரில் இந்த ஸ்வெல் நமக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வாட்டர் லெவல் வந்து நார்மல் லெவலில் ரைஸ் ஆகுமா? ஓகேவா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நார்மல் லெவலில் ரைஸ் ஆகும். ஸோ இப்படி ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு மெஷர்ட் வேல்யூ வந்துட்டு டிசைர்ட் வேல்யூவோட அதிகமாகிடும். ஏன் அப்படின்னா நமக்கு வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆகிருக்குல்ல, ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், கம்பேரேட்டர் வந்து நெகட்டிவ் எரர் சிக்னலை நமக்கு ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா, கம்பேரேட்டர் வந்து நெகட்டிவ் எரர் சிக்னலை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த நெகட்டிவ் எரர் சிக்னலை வந்து நமக்கு கண்ட்ரோலருக்கு போகும். ஸோ பிஐடி கண்ட்ரோலருக்கு போகும். ஸோ இந்த பிஐடி கண்ட்ரோல் என்ன பண்ணும் அப்படின்னா, நெகட்டிவ் எரர் சிக்னல் வந்துச்சு அப்படின்னா ஃபீட் வாட்டர் சப்ளையை நமக்கு டிக்ரீஸ் பண்ணிடும். ஓகேவா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஏன் டிக்ரீஸ் பண்ணுது நமக்கு, ஏன் அப்படின்னா மெஷர் வேல்யூ நமக்கு அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அதிகமாக இருக்குது, அப்போது இதை வந்து டிசைர் வேல்யூ கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஃபீட் வாட்டர் சப்ளையை, பாயில் ட்ரம்முக்கு போகிற ஃபீட் வாட்டர் சப்ளையை நமக்கு வந்து கம்மி பண்ணிடும். ஓகேவா, ஆனால் நமக்கு என்ன நடக்குது இங்கே, நார்மலாக என்ன நடக்குது இங்கே, ஸ்டீம் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்டீம் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதிகமான வாட்டர் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதிகமான வாட்டர் நம்ம கொடுக்கணும், ஆனால் இங்கே என்ன நடக்குது, ஃபீட் வாட்டர் சப்ளையை இது வந்து கம்மி பண்ணி விட்டுருது இந்த கண்ட்ரோலர். ஸோ புரிஞ்சுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நமக்கு ஸ்டீம், இப்போ லோடு நான் முன்னாடி சொன்ன மாதிரி லோடு இன்க்ரீஸ் ஆகுது. லோடு இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்னா என்ன, நமக்கு ஸ்டீம் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது, அப்போ நமக்கு லாட் ஆஃப் ஸ்டீம் வந்து நமக்கு தேவை. ஓகேவா, ஸோ லாட் ஆஃப் ஸ்டீம் வந்து பாயில் ட்ரம்லேருந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய உள்ள ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா பபிள்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பேண்ட் ஆகிற பபிள்ஸ்னால நமக்கு வாட்டர் லெவல் வந்து நார்மலை விட அதிகமாக காட்டும். ஓகேவா, ஸோ அதிகமாக காட்டுறதுனால நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, ஸ்டீம் ஃப்ளோ அதிகமாக இருக்குது. ஸ்டீம் ஃப்ளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு அதிகமான வாட்டர் நமக்கு வந்து அனுப்பணும், பாயில் ட்ரம்முக்கு அனுப்பணும். ஏன் அப்படின்னா ஸ்டீம் டிமாண்ட் அதிகமாக இருக்குல்ல, அப்போ நமக்கு வந்து அதிகமான வாட்டர் அனுப்பணும். ஆனால் இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணுது அப்படின்னா, இதனுடைய வாட்டர் லெவல் இந்த ஸ்வெல் கண்டிஷனால் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த ஃபீட் வாட்டர் ஃப்ளோவை வந்து கம்மி பண்ணி விட்டுருது. ஓகேவா, கம்மி பண்ணி விட்டுருது. அப்போது நமக்கு இங்கே என்ன நடக்கும், அப்போது ஃபீட் வாட்டர் ஃப்ளோவை கம்மி பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு இங்கே உள்ள வாட்டர் எல்லாமே நமக்கு எவாப்ரேட் ஆகிரும். அப்போ உள்ள டியூப்ஸுக்கு, ஜென்ரேட்டட் டியூப்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு என்ன பண்ணும், ஸோ இந்த ஜென்ரேட்டட் டியூப்ஸ் வந்து நமக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போது இங்கே டியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கெல்லாம் வாட்டர் இல்லை, வாட்டர் இல்லை அப்படின்னா டேரெக்டாக இந்த இங்கே உள்ள ஃபயர் வந்து டேரெக்டாக அந்த டியூப்பில் வந்து ஆக்ட் ஆகுமா? ஸோ டியூப்பில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த டியூப்லாம் நமக்கு ரொம்ப டேமேஜ் ஆக நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா, மொத்தம் ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஸ்வெல் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். செகண்ட் என்ன அப்படின்னா, ஸ்ரிங்கேஜ் அப்படிங்கிறது. ஸோ ஸ்ரிங்கேஜ்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போது நமக்கு லோடு அப்படிங்கிறது கம்மி ஆகுதுன்னு வச்சுருப்போம். ஸோ லோடு வந்து கம்மியாகுது, அப்போது என்ன, ஸ்டீம் டிமாண்ட் வந்து நமக்கு கம்மியான ஸ்டீம் வந்து கொடுத்தாலே போதும். ஸோ ஸ்டீம் வந்து கம்மியாக நம்ம ஜென்ரேட் பண்ணாலே போதும். ஓகேவா, ஸோ அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ கம்மியான ஸ்டீம் மட்டும்தான் நமக்கு இந்த பாயில் ட்ரம்லேருந்து போகும். அப்போ கம்மியான ஸ்டீம் மட்டும்தான் இந்த பாயில் ட்ரம்லேருந்து போச்சு அப்படின்னா அதிகமான ப்ரெஷர் வந்து இங்கே ஆக்ட் ஆகுமா? அதிகமான ப்ரெஷர் வந்து இங்கே வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உள்ள பாயில் ட்ரம்மோட ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இப்போது இந்த வாட்டரோட ப்ரெஷரை விட மேலே உள்ள ஸ்டீமோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருக்குது அப்படின்னா இதனுடைய பபிள்ஸோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுமா? ஏன் அப்படின்னா இது வந்து பபிள்ஸ் வந்து மேலே விடாது. ஸோ மேலே வராது. ஏன் அப்படின்னா இதனுடைய ப்ரெஷர் வந்து இங்கே அதிகமாக இருக்குல்ல, ஸோ அதிகமாக இருக்குல்ல, அதனால் பபிள்ஸ் வந்து மேலே வராது. அப்போ என்ன பண்ணுவோம், நார்மல் லெவலை விட கம்மியான லெவலில் தான் நமக்கு காட்டும். ஓகேவா, ஸோ நார்மலை விட கம்மியாக, ஏன் அப்படின்னா இங்கே உள்ள ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால பபிள்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ண விடாமல் இது வந்து அழுத்தும், இந்த வாட்டரை வந்து அழுத்தும். ஸோ இந்த ப்ரெஷர்னால நமக்கு என்ன பண்ணும், இந்த நார்மல் லெவலை விட நமக்கு பாயிலோட வாட்டர் லெவலை வந்து கம்மியாக காட்டும். ஸோ இப்போது நார்மல் வாட்டர் லெவலை விட நமக்கு கம்மியான வாட்டர் லெவல் இருக்கா? ஸோ இப்போது இந்த லெவல் டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணும், இது என்ன பண்ணும், மெஷர் இப்போ என்ன நடக்குது,
செட் பாயிண்ட்டை விட செட் பாயிண்ட் வந்து மெஷர் வேரியபிளை விட அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன நடக்கும், பாசிட்டிவ் எரர் சிக்னல் வந்து க்ரியேட் ஆகுமா, பாசிட்டிவ் எரர் சிக்னல் க்ரியேட் ஆகும் ஓகேவா. ஸோ இந்த பாசிட்டிவ் எரர் சிக்னல் வந்து கண்ட்ரோலருக்கு போகும் ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஒரு கம்பேரேட்டர் இருக்கும் ஓகேவா. இன்னும் நான் டீட்டெயிலாக நம்ம செகண்ட் டேர்ம் இதெல்லாம் பார்க்குறப்ப சொல்கிறேன். ஸோ அந்த கம்பேரேட்டர் வந்து பாசிட்டிவ் எரர் சிக்னலை இந்த கண்ட்ரோலில் கொடுக்கும். அப்போ இந்த கண்ட்ரோலில் என்ன பண்ணும் அப்படின்னா, இதனுடைய பாய்லர் இந்த ஃபீட் வாட்டர் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் பண்ணி ஏன் அப்படின்னா, இங்கே வந்து லெவல் வந்து கம்மியாகுதுல, லெவல் கம்மியானால இது இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு அதிகமான வாட்டர் ஃப்ளோ வந்து உள்ளே வந்து நடக்கும். ஆனால் இங்கே ஆக்சுவலாக என்ன நடக்க வேண்டியது, என்ன நடக்க வேண்டியது, ஸ்டீம் வந்து லோடு கம்மியாச்சு அப்படின்னா ஸ்டீம் ஃப்ளோ வந்து கம்மியாகுமா, கம்மியாகும். அப்போ நமக்கு ஸ்டீம் டிமாண்ட் வந்து கம்மியாக தான் தேவைப்படுது. அப்போ நமக்கு கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஃபீட் வாட்டர் நம்ம கொடுத்தாலே போதும். ஏன் அப்படின்னா ஸ்டீமோட டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குல்ல, கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு கம்மியான ஃபீட் வாட்டர் சப்ளை வந்து கொடுத்தா போதும். ஆனால் இங்கே என்ன நடக்குது, நமக்கு அதிகமான ஃபீட் சப்ளை நடக்குது ஓகேவா. ஸோ இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வாட்டர் லெவல் வந்து நார்மலை விட இன்னும் அதிகமாயிடும். ஸோ அதிகமாகிட்டு இந்த வாட்டர் வந்து ஸ்டீமோட கேரி பண்ணிடும், ஸ்டீமோட நமக்கு இந்த ஸ்டீம் ஃப்ளோவோட நமக்கு கேரி பண்ணிடும். ஸோ இதைத்தான் நம்ம வந்து ப்ரைமிங் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ ஃப்ரைமிங் ஃபோமிங் பற்றி நம்ம வந்து ஒரு டாப்பிக்கில் நம்ம நடத்திட்டு இருந்தோம். ஸோ வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிறதுனால, இன்னும் அதிகமான வாட்டர் லெவல் வரதுனால, இதோட வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிட்டு அதிகமான இந்த ஸ்டீம் வாட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டீம் ஃப்ளோவோட நமக்கு எஸ்கேப் ஆகிருக்கு. ஸோ இதைத்தான் வந்து ப்ரைமிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நமக்கு நடக்க வேண்டியது, நமக்கு நடக்க வேண்டியதுக்கு மாறாக தான் நடக்குது. ஸோ இதைத்தான் நம்ம வந்து ஷ்ரிங்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ரிங்கேஜ் அப்படிங்கிறதுனால நமக்கு வாட்டர் லெவல் வந்து நமக்கு நார்மலை விட கம்மியாக காட்டும். ஸோ கம்மியாக காட்டுறதுனால நமக்கு டிசைட் வேல்யூ வந்து மெஷர் வேல்யூவை விட அதிகமாயிடும். ஸோ இதனால் நமக்கு பாசிட்டிவ் வேற சிக்னல் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த பாசிட்டிவ் வேற சிக்னல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபீட் வாட்டர் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஆனால் ஆக்சுவலாக நமக்கு வந்து ஃபீட் வாட்டர் சப்ளை வந்து டிக்ரீஸ் ஆக வேண்டியது, ஆனால் இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிவிட்டோம். ஸோ இதைத்தான் நம்ம வந்து ஸ்ரிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ், செகண்ட் வந்து ஸ்ரிங்கேஜ் அப்படிங்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு வந்து பாய்லரில் ஏற்பதுனால நமக்கு சிங்கிள் எலிமெண்ட் கண்ட்ரோலரை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்வெல் எஃபெக்டையும் இந்த ஸ்ட்ரிங்கேஜ் எஃபெக்டையும் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டூ எலமெண்ட் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். ஸோ இந்த டூ எலமெண்ட் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் எப்படி இருக்காங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டூ எலமெண்ட் பாய்லர் வாட்டர் லெவல் கண்ட்ரோலை பற்றி இப்போ நம்ம பார்த்துலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சேம் ஒரு பாய்லர் ட்ரம் இருக்குது. ஸோ இதுதான் நம்முடைய நார்மல் வாட்டர் லெவல். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டு எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன அப்படின்னா, ஒரு டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் செல். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் செல் என்ன பண்ணும் அப்படின்னா, இதனுடைய வாட்டர் லெவலை வந்து மெஷர் பண்ணும் ஓகேவா. ஸோ அந்த டிவைஸ் தான் நமக்கு டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் செல். ஸோ செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டீம் ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர் இங்கே ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டீம் ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர் எதுக்கு, இந்த டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் செல் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு இந்த டூ டேம் பாய்லர் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் வந்து எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் செல்லை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இதனுடைய பாயிலோட வாட்டர் லெவலை நமக்கு மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ இது எப்படி நமக்கு பாயிலோட வாட்டர் லெவலை வந்து மெஷர் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு டேங்க் எடுத்துக்கலாம் ஓகேப்பா. ஸோ டேங்க், ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, நான் இந்த லெவல் வரைக்கும், ஸோ சம் ஹைட்டுக்கு, இதனுடைய ஹைட் எனக்கு தெரியாது, ஆனால் நான் சம் ஹைட்டுக்கு நான் வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா. ஸோ இதனுடைய அடிப்பகுதியில், இதனுடைய பாட்டம் பகுதியில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ப்ரெஷர் சென்சாரை, ஒரு ப்ரெஷர் சென்சாரை நான் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன் வச்சுருக்கேன். ஸோ இப்போது இந்த ப்ரெஷர் சென்சார் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டும் இல்லையா. ஸோ இந்த வாட்டரோட ப்ரெஷரை வந்து நமக்கு இங்கே காட்டும். பட் இந்த ப்ரெஷரை நம்ம மெஷர் பண்ணிட்டாலே போதும், நமக்கு ஹைட்டு தெரிஞ்சிடும். ஸோ ஏன் அப்படின்னா, பி சீக்வல் டு ரோ ஜிஹெச். ஸோ இது அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, பி சீக்வல் டு ரோ அப்படிங்கிறது டென்சிட்டி, ஜி அப்படிங்கிறது ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஹச் அப்படிங்கிறது நமக்கு இதனுடைய வாட்டர் லெவலோட ஹைட்டு. ஸோ ப்ரெஷர் எப்போவுமே ஹச்சுக்கு ப்ரப்போர்ஷன், அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதனுடைய வாட்டரோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதே ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதனுடைய ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து ரெண்டுமே வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷன் ஓகேவா. ஸோ ப்ரப்போர்ஷனால நமக்கு ப்ரெஷரை நமக்கு மெஷர் பண்ணாலே போதும், நம்மளோட வேல்யூட ஹைட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை வந்து பேசிக் கான்செப்டாக வச்சுட்டு தான் நமக்கு இந்த பாய்லரோட வாட்டர் லெவலை நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்னா, ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சேம் வந்து ஒரு பாய்லர் ட்ரம் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து ஹாஃப்லி நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பாய்லரோட வாட்டர் லெவல். ஸோ இதில் நமக்கு ரெண்டு லெவல் இருக்குது, ஒன்று மினிமம் லெவல், இன்னொன்று வந்து மேக்ஸிமம் லெவல். ஸோ மினிமம் இந்த லெவல் வரைக்கும் என்னால்
வாட்டர் லெவலை மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த லெவல் வரைக்கும், இந்த லெவல்லேருந்து மினிமம் லெவல்லேருந்து மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் எனக்கு வாட்டர் லெவலை எனக்கு மெஷர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு கீழே இருந்தால் என்னால் மெஷர் பண்ண முடியாது. இந்த டிஃபரன்ஷியல் டான்ஸ் மீட்டர் வந்து மெஷர் பண்ணாது. ஸோ மினிமம் 0%, இது வந்து 100%. ஸோ இதுக்குள்ளே தான் நமக்கு வாட்டர் லெவலை வந்து இது வந்து மெஷர் பண்ணும். ஸோ அதே அதுதான் வாட் மெயின் பாயிலோட வாட்டர் லெவல் வந்து மினிமம் லெவல்லேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இந்த டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் வந்து மெஷர் பண்ணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேக்ஸிமம் லெவல் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டரோட லெஃப்ட் ரைட் சைடு வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மினிமம் லெவல் இருக்கு இல்லையா, அந்த மினிமம் லெவலை இதுக்கு உள்ளே லெஃப்ட் சைடுக்கு நான் வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கு ரைட் சைடில் உள்ளது ஹெச்பி சைடு அப்படின்னும், இதனுடைய லெஃப்ட் சைடு உள்ளது லோ ப்ரெஷர் சைடு அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். ஸோ இங்கே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இங்கே வந்து ஸ்டீம் க்ரியேட் ஆகுமா, அந்த ஸ்டீம் வந்து இந்த பைப் வழியாக வரும். ஸோ இந்த பைப் வழியாக வரும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கண்டென்சிங் பாட் வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த கண்டென்சிங் பாட் என்ன பண்ணும் அப்படின்னா வர்ற ஸ்டீமை கண்டென்ஸ் பண்ணிடும். ஸோ கண்டென்ஸ் பண்ணி அதாவது கண்டென்ஸ் பண்ணி இந்த பைப்பில் வழியாக ஃபில் பண்ண வச்சிடும். ஸோ இதுலேருந்து இதுவரை நமக்கு வாட்டர் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஸ்டீம் இருக்குது, ஸ்டீம் வருது, இங்கே வந்து கண்டென்சிங் பாட் இருக்கும். ஸோ இந்த கண்டென்சிங் பாட் என்ன பண்ணுவோம், இதை வந்து கண்டென்ஸ் பண்ணி அதை வந்து ஸ்டீமை வந்து வாட்டராக கன்வெர்ட் பண்ணி நமக்கு இந்த பைப் ஃபுல்லாக நமக்கு ஃபில் பண்ண வச்சிடும். ஸோ இதைத்தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் வெட்லக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து இந்த உள்ள ஹைட் இருக்கு இல்லையா, அதுதான் ஹச் மீட்டர். ஸோ இது எனக்கு தெரியாது, அதனால் நான் ஹச் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹச் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஏன் அப்படின்னா நமக்கு எப்போவுமே நமக்கு ஸ்டீமோட ஜென்ரேஷன் இருக்கும். ஸோ ஸ்டீமோட ஜென்ரேஷன் இருக்கிறதுனால நமக்கு எப்போவுமே இந்த பைப்பில் இந்த ரெஃபரன்ஸ் வெட்லக்கில் நமக்கு எப்போவுமே வாட்டர் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஸோ வாட்டர் ஃபில் ஆகிருக்குமா, அப்போது இதனுடைய ஹச் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் தானே. ஸோ இதனுடைய ரெஃபரன்ஸ் வெட்லக்கோட ஹைட் வந்து நமக்கு மாறவே போகிறதில்லை. ஓகேவா? ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் தான். ஆனால் உங்களுக்கு இந்த எக்ஸ் இந்த மினிமம் லெவல்லேருந்து இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் லெவல் ரைஸ் ஆச்சு அப்படின்னா இதோடய எக்ஸோட வேல்யூ வந்து கூடுமா, எக்ஸோட வேல்யூ இல்லை. ஸோ இது இந்த மினிமம் லெவல்லேருந்து இந்த டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டரோட ஹைட் வந்து எக்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ஹைட் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ஹைட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ் நாட் அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ இந்த ரெண்டோட வேல்யூ தான் நமக்கு எக்ஸ் ஒன். ஸோ எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நாட். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் நாட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த எக்ஸ் ஒன்னும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே எக்ஸ் நாட் கம்மியாச்சு அப்படின்னா இந்த எக்ஸ் ஒன் வேல்யூ நமக்கு, ஆனால் எக்ஸோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட், எக்ஸோட வேல்யூ கான்ஸ்டன்ட் தான். ஆனால் இந்த எக்ஸ் நாட் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் இந்த எக்ஸ் ஒன்னோட வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த ஹச்சோட வேல்யூ நமக்கு கான்ஸ்டன்ட், ஹச்சோட வேல்யூ நமக்கு மாறவே போகிறதில்லை. அதே மாதிரி இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு மாறவே போகிறதில்லை. ஆனால் இந்த எக்ஸ் நாட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது இதை நம்ம மெஷர் பண்ணாலே போதும். ஸோ இந்த சைடு உள்ள இந்த எல்பி சைடு உள்ள ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணாலே போதும். ஹச்பி சைடு நமக்கு எப்பவுமே கான்ஸ்டன்ட், ஹச்பி சைடை நம்ம வந்து கண்டுக்க தேவையில்லை. ஸோ இதனுடைய இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இதனுடைய ஹைட்டு லெவல் வந்து நமக்கு இந்த ப்ரெஷர் லெவல் டிரான்ஸ்மிட்டருக்கு இருக்கும். ஆனால் இந்த எல்பி சைடில் உள்ள ஹைட்டுக்கு தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போது இதனுடைய ஹைட்டை எல்பி சைடில் உள்ள ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணாலே போதும், நமக்கு இந்த டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் நமக்கு வந்து இதை மெஷர் பண்ணிடும். ஸோ அது எப்படி அப்படின்னா, இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் மைனஸ் லோ ப்ரெஷர். ஸோ ஹை ப்ரெஷர் சைடு என்ன இருக்குது, ஸோ ஹச்சா. ஸோ இதில் எஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ டென்சிட்டி நமக்கு வந்து எடுக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் உள்ள டென்சிட்டியும் இந்த பக்கம் உள்ள டென்சிட்டி வாட்டர் டென்சிட்டி நமக்கு ஈக்குவல். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா 1 kg 1 10 per meter cube, அதே மாதிரி இங்கேயும் 1 10 per meter cube. ஸோ இதில் எஸ்ஸை நம்ம காமனாக எடுத்துடும் அப்படின்னா ஹச் மைனஸ் எக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஒன் ஓகேவா X1. ஸோ இதில் ஹச்சோட வேல்யூ நமக்கு மாற போகிறதே இல்லை, ஹச்சோட வேல்யூ மாற போகிறது இல்லை, இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாறுறதை பொறுத்து நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டரை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணாமல், டைரெக்டாக இங்கே கனெக்ட் பண்ணாமல் நம்ம எதுக்கு நம்ம கொஞ்சம் தள்ளி கீழே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் இங்கே ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குதுன்னு வச்சுக்கோமே, அப்போ நம்ம இந்த டிஃபரன்ஷியல் லெவல் டிரான்ஸ்மிட்டரை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் கீழே வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ இந்த பாயில் வாட்டர் லெவலேருந்து கொஞ்சம் நம்ம இங்கேயும் வைக்கலாம். ஸோ இந்த லெவல்லே நம்ம வைக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஜீரோ எலிவேஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே பாயிலர் ட்ரம்முக்கு சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து ஜீரோ சப்ரஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இந்த ஜீரோ எலிவேஷன் மெத்தடில் உங்களுக்கு 0% லெவல் இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 4 mA கரண்ட் தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னா இந்த வேல்யூ உங்களுக்கு 0 ஆயிரும்ல, ஸோ இந்த வேல்யூ உங்களுக்கு 0 ஆயிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு 0, இந்த எக்ஸோட வேல்யூ 0வா? ஸோ அப்போ உங்களுக்கு 4 mA கரண்ட் தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதே 100% லெவலில் சம் டிஸ்டன்ஸில் இது வந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா இதனுடைய வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இதனுடைய வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஓகேவா. ஸோ இங்கே வாட்டர் லெவல் இங்கே இருக்கும் போது, இங்கே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது எவ்வளோ கரண்ட் ஜென்ரேட் பண்ணும், 4 mA. உங்களுக்கு 0 எலிவேஷன் மெத்தடில் இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா, ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டரை இங்கே கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 எலிவேஷன் மெத்தடில் உங்களுக்கு 4 mA கரண்ட் ஜென்ரேட் ஆகும். அதே உங்களுக்கு வாட்டர் லெவல் இந்த லெவலில் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன ஒரு வேல்யூ, இந்த ஒரு ஹைட் இருக்குமா, இந்த ஹைட்டும் ஆட் ஆகுமா, அதுதான் எக்ஸ், ஓகேவா. ஸோ அப்போது உங்களுக்கு 20 mA கரண்ட் ஜென்ரேட் ஆகும். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 0 சப்ரேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னா பாயிலோட வாட்டர் பாயில் ட்ரம்க்கு சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு 0% லெவலில் உங்களுக்கு 4 mA கரண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி 100% லெவலில் வந்து 20 mA கரண்ட் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகும். இது வந்துட்டு 0 சப்ரேஷன் மெத்தட், இது வந்துட்டு 0 எலிவேஷன் மெத்தட், ஓகேவா. ஸோ ரெண்டு மெத்தடில் நம்ம வந்து டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் டிரான்ஸ்ஃபர் ஃபிட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு பாய்லர் ட்ரம்க்கு கீழே பண்ணலாம், இல்லை அப்படின்னா அதனுடைய லெவல்லே நம்ம வந்து ஃபிட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இந்த மெத்தட். ஸோ இப்போ நம்ம இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0 சப்ரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு பாய்லரோட வாட்டர் லெவல் இந்த லெவலில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த லெவலில் இருந்துச்சு அப்படின்னா 4 mA கரண்ட்டுக்கு அதிகமாக ஜென்ரேட் ஆகும். அதே வந்து இந்த பாய்லரோட வாட்டர் லெவல் இந்த லெவலில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 20 mA அதிகமான கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும், ஓகேவா. ஸோ இந்த மில்லியம்ஸ் கரண்ட் எதுக்கு வந்து டைரெக்ட் ப்ரொபோஷனாக இருக்கும், ஹைட்டுக்கு ப்ரொபோஷனாக இருக்கும். ஸோ ஹைட்டு அதிகமாச்சு அப்படின்னா இதனுடைய மில்லியம்ஸ் கரண்ட்டும் அதிகமாகும், ஓகேவா. ஸோ வந்து இந்த மில்லியம்ஸ் தான் நம்ம காட்டும், 4 mA. இப்போ சப்போஸ் வந்து 5 mA இருக்கு, 4.3 mA இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு மினிமம் லெவலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே வந்து 20.5 mA அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு 100% லெவலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கரண்ட்டை நமக்கு கால்குலேட் பண்ணுறது மூலியமாகவே நமக்கு ஹைட்டு, இதனுடைய ஹைட்டு, இதனுடைய லெவல் நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது இந்த லெவல் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ இப்படி தான் நமக்கு இந்த டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்டீம் ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ இந்த ஸ்டீம் ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு எவ்வளோ ஸ்டீம் ஃப்ளோ வந்துட்டு இதனுடைய குவான்டிட்டி, எவ்வளோ ஃப்ளோ வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இதனுடைய வேலை. ஸோ ஸ்டீமோட ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கா இல்லை ஸ்டீமோட ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த வேலை. ஸோ இதில் நம்ம என்ன ஃப்ளோ மீட்டரை யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா நிறைய ஃப்ளோ மீட்டர் டைப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ஆரிஃபைஸ் ஃப்ளோ மீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆரிஃபைஸ் ஃப்ளோ மீட்டர் வந்து எப்படி இருக்கா அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து பைப் லைன் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பைப் லைன், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பைப்போட டயாமீட்டர். ஸோ இந்த பைப் டயாமீட்டரில் இங்கே வந்துட்டு ஒரு ஆரிஃபைஸ் பிளேட்டை வந்து வச்சுருவாங்க, ஓகேவா. ஸோ இந்த ஆரிஃபைஸ் பிளேட் எப்படி இருக்குது, ஒரு நாசில் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஏரியா கம்மியாக இருக்குது, இங்கே வந்து ஏரியா அதிகமாக இருக்குது, ஓகேவா. ஸோ இது மாதிரி நாசில் மாதிரி இதனுடைய ஏரியா பிளேட் இருக்கும். ஸோ இப்போது எப்போ வந்து நமக்கு ஸ்டீமோட ஃப்ளோ இருக்கும், இப்போது இந்த இடத்துல நமக்கு ஸ்டீம் ஃப்ளோ வருதுன்னு வச்சுருப்போம். ஸோ வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த ஆரிஃபைஸோட டயாமீட்டர் இங்கே கம்மியாக இருக்குது, பைப்போட டயாமீட்டர் அதிகமாக இருக்குது. அப்போது அதிகமான ஏரியாவிலேருந்து கம்மியான ஏரியாவுக்கு ஸ்டீம் ஃப்ளோ வருமா? ஸோ ஆகும்போது என்ன பண்ணுவோம், அதிகமான ஏரியாவிலேருந்து கம்மியான ஏரியாவுக்கு வரும்போது என்ன பண்ணுவோம், இதனுடைய ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே அதிகமான ஏரியா இருக்குது, இங்கே வந்து கம்மியான ஏரியா இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு ஃப்ளூயிட் வந்து அதிகமான ஏரியாவிலேருந்து கம்மியான ஏரியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா அதனுடைய ப்ரெஷர் ட்ராப் ஆகும், ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இதனுடைய ப்ரெஷர் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு சுருங்கி இப்படி போகும். இதனுடைய ஃப்ளோ எப்படி இருக்குன்னா இது மாதிரி சுருங்கி போகும். ஸோ இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேணா கான்ட்ராக்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏரியா பேர், அதாவது இந்த போர்ஷன் பேர் என்ன அப்படின்னா வேணா கான்ட்ராக்டா. ஸோ இந்த வேணா கான்ட்ராக்டா அந்த போர்ஷனில் இதனுடைய வெலாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இந்த போர்ஷனில் வெலாசிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ பெர்னோலிஸ் பிரின்சிபிள் படி நமக்கு வெலாசிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பெர்னோலிஸ் பிரின்சிபிள் படி ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குமா? ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து உனக்கு ப்ரெஷர் ட்ராப் இங்கே வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து ப்ரெஷர் அப்ஸ்ட்ரீமில் உனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், டவுன் ஸ்ட்ரீமில் உனக்கு ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். இந்த ஏரியாவில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், இந்த ஏரியாவில் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு
ஒரு மோனோமீட்டர் ஒரு யூ மோனோமீட்டரை நம்ம வந்து இங்கே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த மோனோமீட்டரில் வந்து வாட்டர் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ரெண்டு பக்கமும் ரெண்டு யூ மீட்டரில் ரெண்டு சைட்லேயும் ஈக்குவலாக இருக்கும், ரெண்டு சைடில் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. அப்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது இந்த இடத்துல ஆக்ட் ஆகுமா, இந்த இடத்துல ஆக்ட் ஆகி இந்த வாட்டர் என்ன பண்ணும், இந்த பக்கம் புஷ் பண்ணும். அப்போது இந்த பக்கம் உள்ள வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகினால இந்த வாட்டர் லெவலை வந்து இது வந்து புஷ் பண்ணும். ஸோ புஷ் பண்ணுறதுனால நமக்கு இந்த பக்கம் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கா. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ப்ரெஷர் ட்ராப். ஸோ இந்த ப்ரெஷர் ட்ராப்பை நம்ம மெஷர் பண்ணிட்டாலே போதும், நமக்கு எவ்வளோ ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். ஸோ ஏன் அப்படின்னா, எப்போவுமே ஃப்ளோ எப்போவுமே குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோ வந்து எப்போவுமே எதுக்கு ப்ரொபோஷனாக இருக்குது அப்படின்னா, ரூட் ஹச்சுக்கு ப்ரொபோஷனாக இருக்கும். இதில் ஹச் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர், அதாவது இந்த ப்ரெஷர் ட்ராப் அக்ராஸ் த ஆரிஃபைஸ். ஸோ எப்போவுமே இந்த ஃப்ளோ வந்து ரூட் ஆஃப் ப்ரெஷர் டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் அக்ராஸ் த ஆரிஃபைஸ் பிளேட்டுக்கு நமக்கு ப்ரொபோஷனாக இருக்கும். அதாவது டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் அதிகமாகச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளோவும் அதிகமாக இருக்கும், அதே வந்து டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் கம்மியாச்சு அப்படின்னா ஃப்ளோவும் கம்மியாகும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, ரூட் ஆஃப் ஹச்சுக்கு தான் உங்களுக்கு ப்ரொபோஷனாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்போது நமக்கு வேல்யூ வந்து எப்போவுமே ப்ரெஷர் ட்ராப்புக்கு ரூட் ஆஃப் ப்ரெஷர் ட்ராப்புக்கு தான் நமக்கு வந்து வேல்யூ வந்து இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரூட்டை வந்து எடுத்துடணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட் எக்ஸ்ட்ராக்டர் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் எக்ஸ்ட்ராக்டரை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ப்ரெஷர் ட்ராப் அக்ராஸ் த ஆரிஃபைஸ் பிளேட்டுக்கு உள்ள அந்த ரூட்டை வந்து எடுத்து விட்ருவோம். ஸோ அந்த ரூட்டை வந்து எடுத்துரும். ஸோ ரூட் எடுத்துச்சு அப்படின்னா என்ன வரும், கியூசிக்குள் டேரக்ட் ப்ரொபோஷன் டு ஹச், அதாவது ப்ரெஷர் ட்ராப் வந்து குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோக்கு வந்து டேரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ ப்ரெஷர் ஹையாக இருக்குது, ப்ரெஷர் வந்து லோவாக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் டிரான்ஸ்மீட்டர், அதாவது இந்த ஆரிஃபைஸ் மீட்டர் அதுக்கு வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ரூட் எக்ஸ்ட்ராக்டர் போகும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஹச்சில் உள்ள இந்த ரூட்டை மட்டும் எடுத்துரும். ஸோ எடுத்து விட்டுட்டு வெறுமனே ஹச் மட்டும் நமக்கு இந்த ஃப்ளோ இண்டிகேட்டரில் காட்டும். ஸோ அது வந்து கரண்ட் வேல்யூவில் 4 மில்லி ஆம்ப்ஸ் இல்லைனா 20 மில்லி ஆம்ப்ஸ் இது மாதிரி காட்டும். ஸோ இது வந்து எதுக்கு ப்ரொபோஷனாக இருக்கும், குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோக்கு ப்ரொபோஷனாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம ப்ரெஷர் டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் எல்லாம் பற்றி பார்த்துட்டோம், ஸ்டீம் ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர் பற்றி பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலுக்கு இப்போ நம்ம வருவோம், ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ நமக்கு சேம் ஒரு பாய்லர் வாட்டர் ட்ரம் இருக்குது. ஸோ நார்மல், இது வந்து நார்மல் வாட்டர் லெவல், ஓகேவா? ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்டீம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டீம் வந்துட்டு போகிற அவுட்லெட், ஓகேவா? ஸோ அந்த ஸ்டீம் வந்து இந்த பைப்லேயும் போகும். ஸோ இந்த பைப்பில் இங்கே நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, கண்டென்சிங் பாட் வச்சுருக்கோம். ஸோ இந்த கண்டென்சிங் பாட் என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் உள்ள இதை வந்து இந்த வர ஸ்டீமை வந்து கண்டென்ஸ் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ் வெட்லெக்கில் ஃபில் பண்ணிடும். அதாவது இந்த டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் அது வரைக்கும் இது வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணிடும், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு லெவல் கேஜ். ஸோ இங்கே ஸ்டீம் இருக்குது, இங்கே வந்து வாட்டர் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போது இங்கே உள்ள வாட்டரும் நமக்கு இந்த ப்ரெஷர் ஷெல்லுக்கு வரும். ஸோ இப்போது இதனுடைய ஹைட் என்ன, ஹச். இதனுடைய ஹைட் என்ன, எக்ஸு. அப்போது நமக்கு இந்த ப்ரெஷர் ஷெல் வந்து இதனுடைய எக்ஸோட வேல்யூ நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்போது நமக்கு ப்ரெஷர் ஷெல்லேருந்து வர அவுட்புட் எப்படி இருக்கும், நமக்கு PHI-PLOW அப்படின்னு இருக்குமா? ஸோ அந்த லெவல் சிக்னல் இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இங்கே ஒரு கம்பேரேட்டர் இருக்குது. ஸோ கம்பேரேட்டருக்கு இது வந்து சிக்னல் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் நமக்கு மெஷர்டு வேல்யூ, ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு கூடிய மெஷர்டு வேல்யூ. ஸோ இந்த கம்பேரேட்டருக்கு நம்ம செட் பாயிண்ட் ஒன்று கொடுக்கணும் இல்லையா? ஸோ கம்பேரேட்டர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, மெஷர்ட் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும், செட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதனுடைய செட் பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த வருது இல்லையா ஸ்டீம் ஃப்ளோ, இந்த ஸ்டீம் ஃப்ளோ தான் நமக்கு இதனுடைய செட் பாயிண்ட். சப்போஸ் ஸ்டீம் டிமாண்ட் லோடு அதிகமாகுது அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டீம் டிமாண்ட் என்ன ஆகும், அதிகமாகுமா, அதிகமாகும். அப்போது இந்த ஸ்டீம் ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டரோட வேல்யூ வந்து நமக்கு அதிகமாகும். ஸோ ஸ்டீம் ஃப்ளோ அதிகமாகச்சு அப்படின்னா, இது வந்து சென்ஸ் பண்ணி ஸோ இப்போ வந்து இது சென்ஸ் பண்ணும், ஸ்டீம் ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர் இந்த அதிகமான ஸ்டீம் ஃப்ளோவை சென்ஸ் பண்ணும்போது அப்போது என்ன பண்ணுவது, இதனுடைய செட் பாயிண்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ ஏன் அப்படின்னா, இங்கே அதிகமான ஃப்ளோ இருக்குல்ல, அதிகமான ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இதனுடைய வேல்யூ, அதாவது ஸ்டீம் ஃப்ளோட வேல்யூ வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது டிசைடு செட் பாயிண்டோட வேல்யூ நமக்கு அதிகமாக இருக்குமா, செட் பாயிண்டோட வேல்யூ வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். எதை விட அதிகமாக இருக்கும், மெஷர்ட் வேரியபிளை விட நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போது அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், பாசிட்டிவ் எரர் சிக்னலை வந்து இந்த கம்பேரேட்டர் வந்து ஜென்ரேட் பண்ணுமா? ஸோ இந்த பாசிட்டிவ் எரர் சிக்னலில் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே ஒரு PI கண்ட்ரோல் வச்சுருக்கோம். ஸோ அந்த PI கண்ட்ரோலருக்கு பாசிட்டிவ் எரர் வந்து வரும்,
ஓகேவா. ஸோ இதில் இந்த ப்ரப்போர்ஷனல் கண்ட்ரோல் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எரருக்கு ப்ரப்போர்ஷனலாக நமக்கு கண்ட்ரோலோட அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா, ஜென்ரேட் பண்ணி இந்த ஃபீட் வாட்டர் வேல்வ் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணும். ஸோ நமக்கு பாசிட்டிவ் எரர் சிக்னலில் வந்துச்சு அப்படின்னா ஃபீட் வாட்டர் சப்ளை அதிகமாக்கு அப்படின்னு அதிகப்படுத்தும் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ வந்து பாசிட்டிவ் சிக்னல் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபீட் வாட்டர் வால்வை வந்து ஓப்பன் பண்ணும், அதிகமாக ஓப்பன் பண்ணும். ஸோ அதிகமான வாட்டர் ஃப்ளோ நடக்கும். ஆனால் இந்த இப்போது ஆனால் இங்கே பி மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், ஆஃப்செட் இருக்குமா, ஆஃப்செட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது இந்த ஐ கண்ட்ரோல் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபீட் வாட்டர் ஃப்ளோ ஃபீட் வாட்டர் வால்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய வாட்டர் லெவலை வாட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நம்ம வந்து பிஐடி கண்ட்ரோலே பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க, அப்போ தான் நான் இங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அப்போது இந்த பிஐ கண்ட்ரோல் என்ன பண்ணும், இந்த ஸ்டீம் ஃப்ளோ இங்கே இவருடைய ஸ்டீம் ஃப்ளோ அதிகமாச்சு அப்படின்னா இதனுடைய ஃபீட் வாட்டர் வால்வை வந்து ஓப்பன் பண்ணி அதிகமான வாட்டரை வந்து உள்ளே வந்து அனுப்பும். அதே இப்போது ஸ்டீம் ஃப்ளோவில் இப்போது ஸ்டீம் ஃப்ளோ வந்து கம்மியாயிருச்சு, லோடு வந்து கம்மியாயிருச்சு. ஸோ ஸ்டீம் ஃப்ளோவும் கம்மியாயிருச்சு. அப்போது இது என்ன பண்ணும், கம்மியான வேல்யூ ஜென்ரேட் பண்ணுமா. அப்போ என்ன நடக்கும், செட் பாயிண்ட் வந்து மெஷர் வேரியபிளை விட நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் எரர் ஜென்ரேட் பண்ணுமா. ஸோ இங்கே நெகட்டிவ் எரர், நெகட்டிவ் எரர் பிஏ கண்ட்ரோலுக்கு போகும். ஸோ இங்கேருந்து நெகட்டிவ் எரர் பிஏ கண்ட்ரோலுக்கு போகும். ஸோ பிஏ கண்ட்ரோல் என்ன பண்ணும், இப்போ என்ன பண்ணும், நெகட்டிவ் எரர் வந்ததுனால இந்த ஃபீட் வாட்டர் சப்ளையை வந்து கம்மி பண்ணும், ஃபீட் வாட்டர் வேல்வ் வந்து க்ளோஸ் பண்ணி இதனுடைய ஃபீட் வாட்டர் சப்ளையை கம்மி பண்ணும். ஸோ முன்னாடி இங்கே வந்து ஸ்வெல்லும் ஸ்ரிங்கேஜும் நடக்கல பாருங்கள். நம்ம ஸ்வெல் சிங்கேஜ் அப்படிங்கிற படிச்சிருந்தப்போ நமக்கு ஸ்டீம் ஃப்ளோ அதிகமாச்சு அப்படின்னா என்ன பண்ணுச்சு, ஃபீட் வாட்டர் சப்ளை கம்மி பண்ணிடுச்சு. ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக நடக்குது. ஸோ இங்கே என்ன நடக்க வேண்டியதோ அது வந்து இங்கே வந்து டூ டேம் கண்ட்ரோல் நடக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மேனுவலைசேஷன் இருக்கும். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் மேனுவலைசேஷன் என்னது அப்படின்னா, உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது இந்த ஃபீட் வாட்டர் வேலை வந்து கண்ட்ரோலர் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு மேனுவலாகவும் நீங்கள் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மேனுவலைசேஷன் இங்கே வந்து வச்சுருக்கோம். ஸோ இதிலேயே நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஃபீட் வாட்டர் சப்ளை இருக்கு இல்லையா, இதனுடைய ப்ரெஷர் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இதனுடைய ப்ரெஷர் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ சம்டைம்ஸ்க்கு வந்து ப்ரெஷர் இதனுடைய ப்ரெஷர் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் வேரியேஷன் தடுக்கிறது தான் நமக்கு த்ரீ டேர்ம் எலமெண்ட் கண்ட்ரோலர் வந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், த்ரீ எலமெண்ட் பாயில் வாட்டர் லெவல் கண்ட்ரோல். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டர் ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர் வச்சிட்டோம். ஸோ இங்கேயும் வந்து ஒரு வாட்டர் ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர், அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்கொயர் ரூட்டர். ஸோ இங்கேயும் வந்து ஆரிஃபைஸ் மீட்டர் தான், ஆரிஃபைஸ் ஃப்ளோ மீட்டர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எப்படி இருக்கும், கியூ டைரக்ட் ப்ரொஃபஷன் ரூட் வச்சுருந்துக்குமா. ஸோ அந்த ரூட் எடுக்கிறது தான் இங்கே ஸ்கொயர் ரூட் எக்ஸ்ட்ராக்டர். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஸ்டீம் ஃப்ளோட டிரான்ஸ்மிட்டர் வேல்யூவும் இந்த வாட்டர் ஃப்ளோட டிரான்ஸ்மிட்டர் வழி ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு 10 மில்லி ஆம்பியர் இருக்குது, இதுவும் 10 மில்லி ஆம்பியர் இருக்குது அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் டிலே என்ன பண்ணும், ஜீரோ கரண்ட்டை தான், ஜீரோ வேல்யூவை தான் இந்த டிசைர் வேல்யூவாக அனுப்பும். இங்கே ஜீரோ இருக்கும். ஓகேவா. அப்போது நமக்கு எந்த ஒரு ப்ராசஸும் இங்கே நடக்காது. ஸோ எப்போவும் நடந்துருக்கு தான் நடக்கும். பட் இந்த வாட்டர் ஃப்ளோ இல்லைன்னா இந்த ஸ்டீம் ஃப்ளோ ஏதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இது ஒரு 12 மில்லி ஆம்பியர் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியல் ரிலே வந்துட்டு நமக்கு செட் பாயிண்ட்டாக இந்த கம்பேரேட்டருக்கு அனுப்பும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இங்கே வந்து நடக்கும். ஸோ இந்த டூ டேர்முக்கும் த்ரீ டேர்முக்கும் ஒரு சிங்கிள் டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு இந்த வாட்டர் ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ இந்த வாட்டர் ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர் வச்சுருக்கோம், இங்கே வந்து டிஃபரன்ஷியல் ரிலே வச்சுருப்போம். ஸோ இது மட்டும் இந்த ரெண்டு கான்செப்ட் மட்டும் நம்ம வச்சுருப்போம். ஸோ இது மட்டும் வச்சுருக்கிறதுனால இந்த டிஃபரன்ஷியல் ரிலே என்ன பண்ணும், இந்த ரெண்டோட வேல்யூவை நமக்கு எடுக்கும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இது ஜீரோ அவுட்புட்டை வந்து கொடுக்கும். அதே வந்து இதனுடைய ஏதாவது ஒரு அன்பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்துட்டு நமக்கு கரண்ட்டை நமக்கு வந்து எலக்ட்ரிக் சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு செட் பாயிண்ட்டாக நம்ம கம்பேரேட்டருக்கு அனுப்பும். ஸோ அப்புறம் நடக்க நம்ம முன்னாடி சொன்னதான் டூ டேர்ம் கண்ட்ரோல் நடக்கிறது தான். ஸோ எரர் சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எரர் சிக்னல் வந்து நமக்கு இந்த ஃபீட் வாட்டர் வேல்வை வந்து க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ ஓப்பன் பண்ணுறதாகட்டும். ஸோ இது மாதிரி தான் நடக்கும். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.